ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ நம்ம ஜிடெக் ஆடியோஸோட இந்த கலர் டிஸ்பிளே உள்ள இந்த 5.1 ரிமோட் கிட்ட பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பக்கா டோல்பி டிடிஎஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு கிட்டு தான். இந்த டால்பி டிடிஎஸ் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்போர்ட் ஆகுது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ என்னென்னலாம் மாற்றிக்கலாம், ஸோ அது எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுது, ரிமோட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பென்ட்ரைவ் ஆப்ஷனில் என்னென்ன ப்ளே ஆகும், அப்புறம் வந்து எப்படி என்னென்ன சேனல் வந்து பிரிக்கலாம், இந்த மாதிரி என்னென்ன இன்புட்ஸ் இருக்குது, அந்த இன்புட்ஸை எப்படி தான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை ஃபுல்லாக இப்போ போட போகிறோம். அதேமாதிரி இந்த கிட்டு எப்போ லான்ச் ஆகுதுங்கிற இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோலேயும் இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த எப்போ லான்ச் ஆகுதுங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ சூன், ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் சூனாகவே லான்ச் ஆக போகுது, மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. வர டேட் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் விவேஸ். நீங்கள் ரொம்ப நாளாக அவளை எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கிட்டை பற்றி நம்ம இப்போ ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஸோ இந்த கிட்டில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதோட மேஜர் விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கலர் டிஸ்பிளே தாங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்து இன்ன வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில், நான் இன்ன வரைக்கும் நானே சொல்லணும்னா இன்ன வரைக்கும் பிராண்டட் ஆம்பிளிஃபையரில் கூட நான் வந்து இதை பார்க்கல. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் டிஸ்பிளேவை வந்து நான் ஆக்சுவலாக பார்த்துருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, வேறு ஒரு மொபைலை யூஸ் பண்ணக்கூடிய ஃபீலிங்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணும் போதே உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் இப்போ ஆக்சுவலாக பாட்டு ஓடிட்டு தான் இருக்குது, பட் ஆம்பிளிஃபையர் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்துடும், காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் விஷயம் என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் வந்து என்னென்ன, ஆக்சுவலாக வந்து நிறையா பேர் வந்து என்னென்னமோ நம்ம கிட்டு மார்க்கெட்டில் வந்தாலும் அந்த கண்டென்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது, அதாவது என்ன ப்ளே ஆகுது, அது எப்படிலாம் வந்து நம்ம வந்து அதில் வந்து அதில் ஓடுற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து யூஎஸ்பியில் ப்ளே ஆகுதுங்கிறது காட்டுது, யூஎஸ்பி வந்து போட்டிருக்கேன். ஸோ யூஎஸ்பியில் வந்து எத்தனாவது பாட்டு ப்ளே ஆகுது, அதாவது 62 பாட்டில் 1வது பாட்டு ப்ளே ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ப்ளே ஆகிட்டு இருக்கிறது இங்கே ப்ளே ஆகுதா இல்லை பாசல் இருக்காங்கிறதுக்கு அந்த சிம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்கு. ஸோ இந்த 4, அதாவது அந்த பாட்டோட ஃபுல் டைமிங் பண்ணால் 4:38, இப்போ வந்து 4:08 ஓடிட்டு இருக்குங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக், அதாவது டேக்கில் ஓடுதா என்னன்னு சொல்லிட்டு இது வந்து ரிப்பீட்டு அந்த ஷஃபுல்லு அதுக்காக அந்த இது சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வால்யூமில் இருக்கா மியூட்டில் இருக்காங்கிறது காட்டுறதுக்காக அது. இந்த டேக்குன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வரக்கூடிய ரா அவுட் புட்டா இல்லை டேக்கா, அதாவது 5.1 டேக்கா அப்படிங்கிறது தான் அது. ஸோ அது காட்டியிருக்காங்க. சாங் நேம், துடி அந்த பாட்டோட நேம் வந்து காட்டுறாங்க. சாம்பிள், பிட்ரேட்டு, பிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேலே உங்களுக்கு தெளிவாக காட்டுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டிடிஎஸ் ஆடியோ ஃபைல் ஃபார்மெட் என்ன, டிடிஎஸ்னா டிடிஎஸ், ஃப்ளாக்னா ஃப்ளாக், MP3னா MP3 அப்படிங்கிற எல்லா ஃபார்மேட்டோட நேம் உங்களுக்கு காட்டுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் என்ன ஃபைல் ஃபார்மேட் வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்கன்றத உங்களுக்கு தெளிவாக வந்து இது காட்டும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 48Kங்கிறது சாம்பிள், ஸோ அது எவ்வளோன்னு காட்டுது. 16 பிட்டு, இந்த பிட்ரேட் காட்டுது 16 பிட்டு. 5.1 சேனலா இல்லை என்ன சேனலில் ஓடுதுன்னு, ஆக்சுவலாக அது எதுக்காக அந்த 5.1 சேனல் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் சாங் வந்துருச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்பர் 2 போயிடுச்சு. ஸோ இது எல்லாமே காட்டுது. இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டான டிஸ்பிளே வந்து இன்ன வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் வரல. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு அசம்பிள் ஆம்பிளிஃபையரில், எனக்கு தெரிஞ்சு பிராண்டட்ல கூட இப்படி வரதான் தெரியல. இன்கேஸ் அப்படி வந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. பட் வந்து இது வந்து நம்ம அசம்பிள் ஆம்பிளிஃபையரில் இப்படி ஒரு கிட்டு வந்து இன்ன வரைக்கும் லான்ச் ஆனதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், 5.1 பார்த்தீங்க, இப்போ நான் பாருங்கள் மாத்திரேன், 2.0 அதாவது ரெண்டு சேனல் மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2.1 அதாவது ரெண்டு சேனலு ஒரு சப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3.1 அதாவது இதெல்லாம் எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து சேனலில் வந்து நம்ம எத்தனை வேணுமோ அத்தனை ஸ்பீக்கர்ஸ் மட்டும் ரன் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஒவ்வொன்று கழட்டி விட்டுட்டு அப்புறம் போட்டுருணும் அப்படியே அவசியமே இல்லை. நீங்கள் ரிமோட்டில் ஒரு பட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4.1 அதாவது 2.0, 2.1, 3.1, 4.1 அப்புறம் பாருங்கள் 5.1. ஸோ இத்தனை விதமாக நீங்கள் வந்து உங்களோட பாட்டை வந்து நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான கிட்டு தான் இது. ஸோ இது வந்து நம்ம ஜிடெக் ஆடியோஸ் வந்து இப்போ நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. இதோட குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது அமேசிங்காக இருக்குங்க. உண்மையாகவே ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபையரில் கேட்குற ஃபீலிங் வந்து இந்த ஆம்பிளிஃபையரில் கிடைக்கும் கண்டிப்பாக. இதை வந்து ஒரு வச்சு இதை ஆம்பிளிஃபையர் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா
கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் இங்க வந்து கேட்டு ஃபீல் பண்ணது அதுதான். ஸோ டிஜிட்டல் ஆடியோங்கிறது எப்பயுமே பாத்தீங்கன்னா ஜிடெக் ஆடியோஸ் வந்து எப்பயுமே ஒரு ஒரு படி மேலேயே இருப்பாங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஜிடெக் ஆடியோஸ்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புது விதமான ஐட்டத்தை கொண்டு வருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினேட்டடான ஐட்டமாக இருக்கும், சும்மா சூப்பராக இருக்கும், ரொம்ப மார்க்கெட்டில் வந்து கிடைக்கக்கூடாத ஒரு ஐட்டமாக இருக்கும். சூப்பரான ஒரு ஐட்டத்தை வந்து கொண்டு வந்து எப்பயுமே மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெடியில் வந்து ஃபுல்லாக சைனா தான். ஆனால் மெயின்டைன் பண்ணுறது, அதாவது இதோட சாஃப்ட்வேர் அப்டேட்ஸு, அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது ஃபுல்லாகவே ஜிடெக் ஆடியோஸ் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து பக்காவாக வந்து இப்போ இந்தியாவில் கொண்டு வந்திருக்கிறது ஜிடெக் ஆடியோஸ் தான். அதே மாதிரி இன்னமும் நிறைய பேர் கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது, அது வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து என்னென்ன வந்து இப்போதைக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDMI 1, HDMI 2, HDMI 3, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்க், அதாவது 3 HDMI இன்புட் இருக்குது, ஒரு ஆர்க் இருக்குது. ஸோ ஆர்க்கு ரிமோட் ஒரே பட்டன் தான். கோஆக்சியல் எழுதுனீங்கன்னா கோஆக்சியல், இங்கே கோஆக்சியல் இருக்கு பாருங்கள், அதுக்கு இங்கே ஆப்டிக்கல் இருக்குது. ஸோ அந்த ஆப்டிக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பட்டன் இருக்குது, இங்கே பாருங்கள் ஆப்டிக்கல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி யூஎஸ்பி, இப்போ ஆப்டிக்கலில் வந்தோடனே உங்களுக்கு வந்து AC3 காட்டுது. AC3 டால்பி, ஆக்சுவலாக டால்பி ஆடியோ எல்லாத்தையுமே இது வந்து பார்த்திங்கன்னா AC3 ஃபார்மெட்டில் காட்டுது. அதுமாதிரி டிடிஎஸ் ஆடியோவுக்கு டிடிஎஸ்னு காட்டுது. ஸோ என் டிவியில் வந்து ஆக்சுவலாக ஆப்டிக்கல் கனெக்ட் ஆகிருக்கனால அது வந்து போட்டோன்னு டிடெக்ட் ஆகிடுச்சு. கவனிச்சு பாருங்கள், இப்போ HDMI எதுவும் கனெக்ட் ஆகலை, பட் HDMI காட்டும்போது இங்கே எதுவுமே காட்டலை. பட் ஆப்டிக்கல்னு போடுற பாருங்கள், உடனே டிடெக்ட் ஆயிரும் பாருங்கள், இந்த மாதிரி டிடெக்ட் ஆயிரும். AC3 டிடெக்ட் ஆகிடுச்சு, டேக் ஆகிடுச்சு. ஸோ வந்து இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம், அதாவது ஒரு நம்ம போட்ட உடனே டிடெக்ட் ஆகி உங்களுக்கு ப்ளே ஆயிரும், அந்த அளவுக்கு இது வந்து ரெடி ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்ஸ், ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத், ப்ளூடூத்துங்கும் போது உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ என்ன அதெல்லாம் ரொம்ப நான் வந்து டீப்பாக போகல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். யூஎஸ்பினா ரீடிங் யூ டிஸ்க்னு காட்டுது, உடனே நம்ம சாங்கோட ஃபோல்டர் காட்டுது. ஸோ இது மாதிரி காட்டுறது ரொம்ப அட்வான்டேஜ். இப்போ நம்ம பாட்டு வேணால் டக்குன்னு மாற்றிக்கலாம். ஸோ நம்ம பேக் பட்டன் போட்டு உள்ளே வெளியே போனோம்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் ஒவ்வொருவா பாட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிடிஎஸை தவிர வேறு என்னென்ன சாங் நம்ம ப்ளே பண்ண முடியுங்கிறத பார்ப்போம். இப்போ டிடிஎஸை தவிர இப்போ நம்ம வந்து ஃப்ளாக் போட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே ரிவர்ஸ் போய் பார்க்கலாம், நிறையா சாங் டிடிஎஸ் இதில் வந்து ஃப்ளாக் இருக்கான்னு பார்ப்போம். ஆ இதில் பாருங்கள் ஃப்ளாக் இருக்குது. ஸோ ஃப்ளாக் அப்ளை பண்ணுறேன், இங்கே பாருங்கள் ஃப்ளாக்காக மாறிடுச்சு பாருங்கள். ஸோ ப்ளே ஆனே ஒரு செகண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து அந்த என்ன பாட்டுங்கிறதோ அதை தனியாகவே உங்களுக்கு காட்டிடும். ரொம்ப தெளிவான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கிளியர் பேனல் தான் போடணும், அதுவும் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. சூன் வந்து அதை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம். ஸோ இந்த கிட்டு வந்து எப்போ வருதுங்கிறத வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த கிட்டு வந்து நெக்ஸ்ட் மந்த்தே மேக்ஸிமம் நம்ம கைக்கு வர்ற அளவுக்கு இப்போ ரெடி ஆகிட்டுருக்குங்க. சூப்பராக வந்து இந்த கிட்டு வரப்போகுது, எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். சூப்பரான ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு பார்த்து ரெடி பண்ணலாம். ஸோ அதேமாதிரி இந்த கிட்டோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மார்க்கெட்டில் அஃபோர்ட் பண்ணுற மாதிரியான ப்ரைஸில் தான் வரும், ரொம்ப அதிகமான ரேட்டில் வராதுங்க. கண்டிப்பாக நல்ல ரேட்லேயே வரும். நம்ம ஜிடெக் ஆடியோஸ் அதை தான் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் நமக்கு மட்டும்தான் இந்த கிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறது என்னோடய கடமைங்க. ஸோ அதனால் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்னா ஃப்ளாக், MP3 என்ன ஆடியோ போடுறோமோ அதை அப்படியே காட்டிடும். ஸோ எல்லா ஆடியோ ஃபார்மேட்டுமே இதில் சப்போர்ட் ஆகுது, ஆடியோவும் தெளிவாக ரொம்ப கிளியர்டாக இருக்குது, பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ்னு சொன்னேன், செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவுட் புட் மோடு பார்த்தீங்கன்னா டேக்கு. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ரா அவுட்டாகவும் எடுக்கலாம், டேக்காகவும் எடுத்துக்கலாம். சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வால்யூம் இந்த மாதிரி ஏற்றிக்கலாம். அதேமாதிரி இது ஒவ்வொரு சேனலுக்கும் தனியாக வால்யூம் ஏற்றிட்டு ஒட்டுக்கா மாஸ்டர் வால்யூமாகவும் ஏற்றலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பராக கிரியேட் பண்ண ஒரு கிட்டு தான், அருமையான கிரியேஷன் இது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிட்டு வந்து மார்க்கெட்டில் சூன் வரப்போகுது. ஸோ ஓகே, இப்போ இந்த பாட்டம் கிட்டை பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இதோட பாட்டம் கிட்டு, ஆடியோ லைன் இங்கேருந்து எடுத்துக்கலாம். டிஸ்பிளேக்கு இந்த மாதிரி ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ளூடூத் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே இதுலேயே வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இல்லை 3 இன்புட்டு, ஒரு அவுட்புட் ஆர்க்கு, ஒரு கோஆக்சியல், ஒரு ஆப்டிக்கல். ஸோ இந்த மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வேறு என்னென்னா இருக்குது, எப்படி படம் ப்ளே ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆப்டிக்கல் லைனில் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே காட்டும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் கொடுத்துட்டோம். இப்போ வந்து AC3க்கு வந்துருச்சு, ஏன்னா இங்கே ஆல்ரெடி டிவியில் வந்து படம் ஓடிட்டு இருந்தது. ஸோ மறுபடியும் நான் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். ஆக்சுவலாக வந்து சவுண்டு வராதுங்க, ஏன்னா வந்து காப்பி டிஷ் வரக்கூடாது. ஸோ இதாக தான் பாருங்கள், இப்போ வந்து இந்த படம் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த படம் ப்ளே ஆகிட்டுருக்கு, அதனால AC3ல உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோட வெளியே வந்து காட்டுற பாருங்க, இது என்ன ஃபார்மேட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 5.1 டால்பின்னு போட்டுருக்கு. இந்த 5.1 போட்டிருக்கு பாருங்கள், அதனால வந்து அது டால்பியில் காட்டுது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வேறு படம் போடுறேன். பென்ட்ரைவில் படம் இருக்கும், அதில் போடுறேன். டிடிஎஸ் வந்தோடனே பாருங்கள், டிடிஎஸ்னு தெளிவாக காட்டிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசிஎம்ல ஓடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா டிடிஎஸ் ஆடியோ வந்து உங்களுக்கு அங்கே கரெக்டாக ப்ளே ஆகலை. ஸோ அதனால் பிசிஎம்ல ஓடுது. நான் வந்து அதை மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவது நம்ம பாஸ் த்ரூ பண்ணணும், டிவிலேருந்து பாஸ் த்ரூ பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து டிடிஎஸாக காட்டும். ஸோ அதை எந்த எப்படி அதை செட்டிங் மாற்றணுங்கிறது சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி செட்டிங்ஸ்குள்ளே போங்க, டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் போங்க, சவுண்டுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டால்பி டிஜிட்டல்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ டிடிஎஸ் ஆடியோ ப்ளே பண்ணும்போது டால்பி டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது முடியாத பட்சத்தில் பிசிஎம்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதனால் என்ன பண்ணுறீங்க, பாஸ்த்ரூ கொடுத்துருங்க. பாஸ்த்ரூ கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு அதே படத்தை ப்ளே பண்ணுங்களேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இப்போ டிடிஎஸ் படத்தை ப்ளே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பிசிஎம் டு டிடிஎஸ்ஸாக மாறிடுச்சு. இப்போ அதை டிடிஎஸ் தான் ஓடுது. ஸோ இங்கே டிடிஎஸ்ன்னு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம பாஸ் த்ரூ பண்ணும் போது தான் நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொடுக்குறோங்கிறத வந்து தெளிவாக வந்து எந்த ஒரு டிவைஸுமே அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ வந்து டிடிஎஸ்ஸை வந்து டால்பி டிஜிட்டலில் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு பிசிஎம் தான் காட்டும். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்கேஸ் ஆஃப் டால்பி டிடிஎஸ் படம் இல்லை, அது நார்மல் படம் அப்படிங்கும் போது உங்களுக்கு இது பிசிஎம்மாகவும் ரன் ஆகக்கூடிய ஆப்ஷன் இதில் இருக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிடிஎஸ் வந்து கரெக்டாக டிடிஎஸ்னே ப்ளே ஆகுது. நான் இப்போ ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணுறேன், சவுண்டு வரும் பாருங்கள். ஆம்ப்ளிஃபையர் ஆஃப் பண்ணுறேன், ஏன்னா கண்டிப்பாக காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ அதனால் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரியான சூப்பர் சூப்பரான விஷயங்கள் வந்து இந்த கிட்லேருந்து இருக்குது, நிறைய ஆக்சுவலாக இருக்குது. நான் ஒன்று ஒன்றா வந்து ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது வர வரைக்குமே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கைக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கிட்டு வர அளவுக்கு குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சூன் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்துடும், உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து இதுக்கு இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும். இந்த கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தனியாக சேல்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுற அளவுக்கு குவான்டிட்டி வருதுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிட்டு கிடைக்கும். அதேமாதிரி இந்த கிட்டோட ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஹம்மிங், ஹிஸ்ஸிங், அது மாதிரி அவுட்புட்டில் ஏதாவது விஷயம் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆகலை. ஆடியோ எல்லாமே தெளிவாக இருக்குது, கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சாம்பிள் பீஸ் எங்களுக்கு கொடுத்ததே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி அது நல்லா இருக்கா, என்னென்ன ஃபால்ட் இருக்குது, என்னென்ன இஷ்யூ இருக்குங்கிறத கரெக்ட் பண்ணி மறுபடியும் புதுசாக ரெடி பண்ணுறதுக்காக தான் எங்களுக்கு கொடுத்தே இருக்காங்க. அந்த வேலையை கரெக்டாக நாங்கள் பார்த்துருக்கோம், தெளிவாக பண்ணியிருக்கோம், எந்த இஷ்யூமே வரல, பக்காவாக இருக்குது. ப்ளூடூத் கூட பார்த்தீங்கன்னா 5.0 வெர்ஷனு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ செமையாக இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த கிட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறவங்களா, கண்டிப்பாக வெயிட் பண்ணுறவங்க ஒர்த்து தாங்க. வெயிட் பண்ணிவிட்டு கூட எனக்கு ஆர்டர் கொடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. இல்லைன்னா ப்ரீ ஆர்டர் கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகே கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவி இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணியிருப்பீங்க இந்த கிட்டை பற்றி. ஸோ இந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க. நவம்பர் டிசம்பர் அந்த 2 மாதத்துக்குள்ளே நிறையா வந்து நமக்கு இந்த கிட்டு வந்து கையில் இருக்கும். ஸோ ரெடியாக இருங்க. இந்த கிட்டை பற்றி நம்ம நிறையா இன்னும் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். இந்த கிட்டை பற்றி இந்த நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. தேங்க்யூ கைஸ். நம்ம இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.